கல்குடா வலயத்துக்கு உட்பட்டு கட்டுமுறிவு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் மாணவர்கள் 19 கிலோமீட்டர் தன் பகுதியிலிருந்து அத்தனை மாணவர்கள் பகுதி அந்த பகுதியைச் சேர்ந்த பெற்றோர்கள் எல்லாம் 19 மீட்டர் தாண்டி நன்னைக்கே உழவு இயந்திரம் மூலம் தான் வந்திருப்பார்கள் என்று உழவு இயந்திரம் மூலம் கதிரவழி பிரதான வீதியில் அவர்களது கவனஈர்ப்பு போராட்டத்தை நடாத்தினார்கள். உண்மையிலே இந்த கட்டுமுறிவு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை என்பது பிரதான வீதி கதிரவழி பிரதான வீதியிலிருந்து 19 கிலோமீட்டர் காட்டுப்பகுதியாக சென்றுதான் அந்த பாடசாலையை அடைய வேண்டும். அதுகள் அத்தனை தேவையை நிறைவேற்றுவதா இருந்தாலும் 19 கிலோமீட்டர் தாண்டித்தான் வர வேண்டிய சூழலில் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த பாடசாலையில் நிலவுகின்ற ஆசிரியர் வெற்றிடத்தை நிரப்பி தருமாறும் அங்கு நான் நினைக்கின்றேன். கல்வி பொறுத்தராதர சாதாரண தரம் மட்டும் அங்கு பாடசாலை வகுப்புகள் இருக்கின்றது. ஆனால் ஆசிரியர் மிக குறைவாக இருக்கிறார்கள். ஆகவே அந்த ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும், தங்களது மாணவர்களின் கல்வி நடவடிக்கை மேம்படுத்தப்பட வேண்டும் என்று இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் வீதியை மறித்து அவர்கள் இன்று நடாத்தி இருக்கின்றார்கள். நாங்கள் அதற்கு நானும் உடனடியாக கல்குடா வலய கல்வி பணிப்பாளர் ஐயா அவர்களுமாக நாங்கள் இங்கு வருகை தந்தோம். உண்மையிலேயே எங்களது கல்குடா வலயத்தை பொறுத்தவரையில் நான் ஆராய்ந்த போது அங்கு கிட்டத்தட்ட 285 ஆசிரியர் வெற்றிடங்கள் இருக்கிறது. மட்டக்களப்பு கல்வி வலயத்தில் ஆசிரியர்கள் பெரும்பாலாக இருக்கிறார்கள் நகர கல்வி வலயங்களில். அதே நேரம் கல்குடா கல்வி வலயம் மட்டக்களப்பு மேற்கு வலய கல்வி வலயங்களில் தான் ஆசிரியர் மிக குறைவாக இருக்கிறார்கள். ஆகவே பட்டிருப்பு மட்டக்களப்பு கல்வி நிலையங்களில் அதிகமாக இருக்கிற ஆசிரியர்களை நாங்கள் எங்களது கல்குடா கல்வி வலயத்திற்கு திசை திருப்ப வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த கட்டுமுறிவில் நிலவுகின்ற இந்த ஆசிரியர் பற்றாக்குறையை உடனடியாக நிவர்த்தி செய்யும் முகமாக எங்களது வலய கல்வி பணிப்பாளர் அவர்கள் உடனடி நடவடிக்கை ஒன்றை எடுத்திருக்கின்றார். ஒரு சில தினங்களிலே எங்களது வாகரை பிரதேசத்தில் கதிரவழி பால்சேனை வாகரையை பிறப்பிடமாக கொண்ட ஆசிரியர்கள் மூவரை உடனடியாக இடமாற்றி அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை கட்டுமுறைவுக்கு தற்காலிகமாக நியமனம் செய்வதற்கு அவர் முன்வந்திருக்கின்றார். அவர்கள் அங்கே கடமையாற்றிக் கொண்டிருப்பார்கள். அதே நேரத்தில் ஆங்கிலம் கணிதம் ஆகிய பாடங்களுக்கு இப்போது அதற்கான விவரங்களை அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். ஆசிரியர் வர இருக்கின்றார்கள். அவ்வாறு ஆசிரியர் வரும்போது அநேகமாக அடுத்த தவணை என்று நினைக்கின்றேன், அடுத்த தவணைகளில் அதற்கான ஆசிரியர் வழங்குவதாகவும் இன்று இந்த மக்கள் மத்தியிலே இந்த மாணவர் மத்தியிலே எங்களது வலய கல்வி பணிப்பாளர் ஐயா அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார்கள். அத்தோடு மேலதிகமாகவும் இந்த ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்பக்கூடிய வகையில் வலய கல்வி திணைக்களத்துக்கு ஆசிரியர்கள் வரும்போது ஆசிரியர் அவர் பலர் கோரியிருக்கின்றார். தன்னிடம் இருக்கின்ற 285 ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்ப வேண்டும், அதற்கு ஆசிரியர்கள் தாங்கள் என்று மாகாண கல்வி திணைக்களத்தை அவர் கோரியிருக்கின்றார். ஆகவே அவ்வாறான ஆசிரியர்கள் வரும்போது முன்னுரிமை அடிப்படையில் வாகரை பிரதேசத்தில் கட்டுமுறிவு அரசின தமிழ் கலவன் பாடசாலையும் மதுரங்குளம் அரசின தமிழ் கலவன் பாடசாலையும் முன்னுரிமை அடிப்படையிலே அங்கு ஆசிரியர் வெற்றிடம் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். ஆகவே இந்த வகையிலே இந்த பகுதி பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியிலும் இந்த பகுதிக்குரிய பிரதேச அபிவிருத்தி குழுவின் இணை தலைவர் என்ற ரீதியிலும் நான் உங்களுக்கு அந்த உறுதிமொழியை தருகிறேன். உங்களது பாடசாலையின் ஆசிரியர் வெற்றிடங்களை தேவையான அளவிற்கு இயன்றவரை நிரப்புவதற்கு அடிப்படையிலே முதல் படியாக இயன்றவரை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வாகரை பிரதேசத்தினுடைய கல்வி அபிவிருத்தி தொடர்பான கூடிய கவனம் கடந்த காலங்களில் கூட எடுத்திருக்கிறேன். நான் 2013 இந்த வலயத்தை பொருட்படுத்ததன் பின்பு இந்த வாகரை பிரதேசத்துக்கான ஆசிரியர் ஆளணியை கூடுதல் அனுப்பியிருக்கிறேன். அப்படி அனுப்பின படியால் தான் இன்றைக்கு இந்த வாகரை பிரதேசம் பரீட்சை பருவத்தில் கூடிய அளவு முன்னுக்கு நிற்கிறது என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று கட்டுமுறைக்குள்ள பெற்றார்கள் இந்த மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்யணும் உண்மையாக கவலையடைகிறேன். என்று சொன்னால் இந்த பாடசாலை அபிவிருத்தி சங்க குழுவினர் வந்து என்னை சந்தித்திருக்கலாம், சந்தித்திருந்தால் இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தவித்திருக்கலாம். இருப்பினும் நான் நினைக்கின்றேன், நேற்று முன்தினம் நான் கல்வி அமைச்சுக்கு சென்றபோது என்னிடம் ஆசிரியர் எங்கே போடலாம் என்று கேட்டபோது நான் முதலாவதாக பெயரிடப்பட்ட பாடசாலை கட்டுமுறிவு குளம் அத்தக பாடசாலை, அடுத்தது மருதங்கணி குளம் பாடசாலை, அதாவது கணிதம் ஆங்கிலம் ஆசிரியர் நியமிப்பதற்கு என்னிடம் கேட்டார்கள். முன்னுரிமை அடிப்படையில் நான் கட்டுமுறிவு குளம் பாடசாலையை கொடுத்திருக்கிறேன். அதற்கு நான் நினைக்கிறேன் அடுத்த தவணை அல்லது இந்த தவணை லீவுக்குள்ளே என்ற புதிய ஆசிரியர்கள் இருவர் நியமிக்கப்படுவார்கள். இன்று இவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் உடனடியாக எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜோகேஸ்வரன் ஐயா அவர்கள் சகிதம் இங்கே நான் சமர்ப்பித்திருக்கிறேன்.
उड़ा इंकर प्रपड़ी जार जार पे पार्त उड़ा मूं आश्रिया ना उड़ा ना कड़िम अड़ते वारे मूं आश उड़ा अवे मूं आश्रिया अना ओर प्रच्ने कुमार आंगल आश्रिया व्रेवल इपाट चांस इनमें इन प्रच्न अंपान पाठशाला अभिवृद्धि संगे इन सदी सदी इणवे वे नाम वेम कष्टपुर इनमें कष्ट अमे अंते चेन्द व उम्मीद पिने कल ना कूड़े कर्जन उड़ा कोई कटी इटमें और नानवर इटमा विटे अद मतमल पाठशा की कणन विज्ञान आयुकूम ना उड़ा को इनमें इपड़ आरपाटे नाम विटे பாடசாலையில வந்து 2011 ஓயல் வந்தது அதுக்கு அந்த இதில இருந்து எங்களுக்கு பாடத்துக்கான ஆசிரியர்கள் வெற்றிடம் காணப்பட்டது அதுலயும் முக்கியமா வந்து ஆங்கிலம் இப்ப வந்து ஓயல் பாஸ் பண்ணி படியிடத்துக்கு வரணும் 22 கிலோமீட்டர் கடந்து அப்படி வந்தாலும் அங்க வந்து எங்களை புள்ளையில வந்து கஷ்டப்படுறது ஒரு ஆங்கிலம் கதைக்கிற இதுல கடுமையா கஷ்டப்படுவாங்க அடிப்படை ஆங்கிலமே தெரியாத அளவுக்கு இருக்கிறது காரணம் எங்களை பாடசாலையில வந்து ஆங்கில ஆசிரியர் இல்லாதது அடுத்து வந்து 2013 தமிழ் பாடத்துக்கான அடிப்படை வந்து தமிழ் தான் அந்த தமிழுக்கே ஆசிரியர்கள் ஏற்பட்டிருக்கு அடுத்து வந்து கணிதம் கணிதம் விஞ்ஞானம் விஞ்ஞானத்துக்கு வந்து இப்போதான் 2 வருஷமாவது ஒரு ஆசிரியரை கொண்டு வந்து போட்டிருக்காங்க அதனால இப்போ எங்கட பிள்ளையில பார்த்தோம்னா அவர் அந்த ஆசிரியர் வந்ததால விஞ்ஞான பாடத்தில் ஒரு சிறந்த பெருவீரர் நிலம காணப்படுது போன 2014 வந்து மாணவர் ஓயில் அடைந்த மாணவர்கள் வந்து சயின்ஸ் பாடம் வந்து 100% பாஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து அந்த ஆசிரியர்னு சொல்லலாம் அடுத்து வந்து எங்கட நாங்கள் இது இந்த ஆசிரியர் வெற்றிடம் சம்பந்தமாக வளைய கல்வி அடுத்து எங்கட கிராமத்துக்கு வர எம்பிக்கள் ஊடாகலாம் மனு கொடுத்து கதைச்செல்லாம் பார்த்தோம் அதில் எல்லாம் எங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்காததாலாம் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை மேலே கிராம தின்னுண்ட காலம் பிரச்சனை வந்து ஆசிரியர் பிரச்சனை வந்து வந்தது இதுக்குரிய கடிதங்களும் கொடுத்து நாங்கள் எந்த ஒரு காரணம் இல்லாமல் இருந்தவங்க அதனால் நாங்கள் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டோம் பள்ளி மாணவர்கள் வந்து நாங்கள் பெற்று வர மாணவர்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டாங்க இது மேற்கொண்ட தீர்வாக எங்களுக்கு இந்த இப்போ சொல்லப்பட்டிருக்கின்றது இதை வந்து ஊடகம் முறை தங்களுக்கு வந்து தகவல் கிடைக்கும் சரியான முறையில் என்ன நான் கேட்டுக்கொண்டேன் இப்போ நீண்ட காலம் பிரச்சனை என்னங்கிற இங்கிலீஷ் பாடம் ஆங்கில பாடத்துக்கு எந்த ஆசிரியர் இல்லாமல் இருக்குது இது 64 குறைவாட்டிருக்குது ஆனால் இந்த வரலாற்றை பார்த்தோம்னா எங்களுக்கு ஆரம்பத்திலே வந்து ஆங்கிலம் ஆசிரியர் வந்து அங்கே நியமிக்கப்படவில்லை ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நவீன காலத்தில் வந்து ஆங்கிலம் தான் முக்கியமாக இருக்குது
அதால வந்து மூணு பாடம் தான் இதுவரைக்கும் இந்த 2016 ஆம் ஆண்டு நடந்து கொண்டு மூணு பாடம் நடந்து எங்களோட பிள்ளைகள் கோயில் பெறுவேற்ற வந்து அடைய முடியாது. அந்த நிலையில எங்களுக்கு அந்த வெற்றிடங்களுக்குரிய ஆசிரியர்களை உடனடியாக நியமித்து தரும்படி நாங்கள் தேவா பணமரத்தில் வபாலா எங்களுக்கு சவாலா.